திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல்பத்து 8 திருநாள் உற்சவம். முத்துசார் கொண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருந்திருவிழாவின் பகல்பத்து 8 திருவிழாவான இன்று நம்பெருமாள் முத்துசார கொண்டை, மகர கர்ண பத்திரம், மார்பிள் பருத்திப்பூ பதக்கம், அதன் மேல் நாச்சியார் பதக்கம், சந்திரக்கலை, மகரி அடுக்கு பதக்கங்கள், வைர அபய அஸ்தத்துடன் பச்சை பட்டு வஸ்திரம் அணிந்து 2 வட பெரிய முத்துசரம், தங்கப்புண் பவள மாலை, சிகப்புக்கள், 3 அடுக்கு மகர கண்டிக்கை சாற்றி பின் சேவையாக பங்குனி உத்திரம் பதக்கம், பூஜகீர்த்தி, தாயத்து தொங்கல் கைகளில் சாற்றி சேவை சாதித்தார். கோவிந்தா கோவிந்தா வெங்கடா பிரபு மந்திரம் முழங்க மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அர்ச்சனா மண்டபம் சென்றடைந்தார். முக்கிய நிகழ்ச்சியான வைகுண்ட ஏகாதசி பெருந்திருவிழா வருகின்ற ஜனவரி 2 தேதி நடைபெறுகிறது. இன்று 8 முதல் 11:30 மணி வரை அர்ச்சனா மண்டபத்தில் பொதுமக்கள் பெருமாளை தரிசனம் செய்யவும், பின்னர் 4 முதல் 6 வரை தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 7 அர்ச்சனா மண்டபத்திலிருந்து புறப்பட்டு நம்பெருமாள் மீண்டும் 9:45 மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைந்தார். வைகுண்ட ஏகாதசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு மூலவர் பெரிய பெருமாள் முத்தங்கி சேவையில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஆலயத்தின் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் சுமார் 792 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கார்த்திகை கோபுரம் முன்பாக அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி கண்காணிக்கப்பட்டு வருகிறது.